அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, பூஜை அறை சரிபார்ப்பு வீடியோ 24 பாகத்தில் இன்றைய வீடியோவில் 4 சகோதரிகளின் பூஜை அறையின் நிறை குறைகளை பார்த்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்க உள்ளோம். முழுமையாக கேளுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், உங்கள் வீட்டில் பூஜை அறை சரியாக இருந்தால் நிச்சயமாக இறை சக்தி வரும். அதற்கு முன்னால் ஒரு விஷயம், தினமொரு மந்திரம் புத்தகம் தேவைன்னா வாட்ஸ்அப் மூலமாக தகவல் கொள்ளுங்க. எந்த ஆன்மீக பொருட்கள் வேணாலும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க, தரோம். அதே போல் ரொம்ப குறிப்பு, மகா சிவராத்திரிக்கு குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். சொந்தங்களே, வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம ஆனந்தவழி ஃபவுண்டேஷன் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம். இந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் பூஜையில் வைத்த ஸ்படிகலிங்கம் வழங்க போகிறோம். உங்கள் கைகளால் பூஜை செய்து 4 சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தரப்போம். தேவைப்படுவோர் 12 தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள். வாருங்க, முதலாவது சகோதரியின் பூஜை அறையை பார்ப்போம், பார்த்து ஆலோசனை வழங்குவோம். முதலாவது சகோதரியின் பூஜை அறை, செல்போனை கொஞ்சம் குறுக்க வச்சு எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. லைட்டு பெரிய லைட்டாகவே போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுவாமி படங்களுக்கு பூ இல்லை, பூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொருட்கள் குறைச்சிக்கோங்க. அந்த தேங்காய் பாருங்கள், அழுகிற மாதிரி இருக்குது. அதை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, அதை இருட்டாக்கலாம் அப்படி தெரியுதான்னு தெரியல. பூஜை அறை கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது. எந்த ஒரு சாமி படத்துலையும் பொட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பூ இல்லை, தெய்வீக கலசம் இல்லை, மயிலறகு இல்லை, முக்கியமாக கண்ணாடி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்ணாடி இல்லை, வெள்ளருக்கு விநாயகர் இல்லை. நல்லா பாருங்கள் சகோதரி, நீங்களே பாருங்கள். இந்த பூஜை அறை உங்களுக்கு மங்களகரமாக இருக்கா நீங்களே சொல்லுங்கள். சாரி, தேங்காய் நல்லா தான் இருக்குது, அந்த இருட்டில் அப்படி தெரிஞ்சிருக்கு. இருக்கட்டும், தேங்காய் இருக்கட்டும், நெய்வேத்தியத்தை அப்படி வைக்காதீங்க. ஒரு தட்டு வச்சு வைங்க. பகவானுக்கு நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது வெறும் தரையில் வைக்கிறது தவறு. ஒரு சிறிய தட்டு வச்சு வைக்கணும். தெய்வீக பொருட்கள் எதுவுமே இந்த பூஜை அறையில் சகோதரி. ஏன், நம்ம கலசம் வைக்க சொல்லி பல விஷயம் சொல்லிகிட்ருக்கோம், அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துடுற போது? தீபம் ஒற்றப்படையில் இருக்கட்டும், தீபம் ஏற்றி ஃபோட்டோ எடுங்க. இந்த சகோதரி நான் சொன்னதை சரி பண்ணிக்க முடிஞ்சளவுக்கு ஆன்மீக பொருட்களை வாங்கி வைங்க. பூஜை அறை மங்களகரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இரண்டாவது சகோதரியின் பூஜை அறை, 2 அம்பாள் உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது, கலசம் 2 இருக்கிற மாதிரி இருக்குது. சாமி படத்துக்கு பொட்டு நல்லா வச்சுருக்காங்க. சிலை பெருசாக வச்சுருக்கீங்க. இந்த சிலைக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணும். பாருங்கள், இங்கே ஒரு அம்பாள் உருவம் இருக்குது, இங்கே ஒரு அம்பாள் உருவம் இருக்குது. என்னது, எதுக்கு இத்தனை சங்கு பெருசு இருக்குது? இந்த பூஜை அறை ஒன்றும் எனக்கு திருப்தி இல்லை சகோதரி. இது இதை ஏதோ வைக்கணுங்கிறதுக்காக அலங்கார பொருளாக வச்சுருக்கீங்க, திருப்தி இல்லாமல் மாற்றிக்கோங்க. அடுத்த சகோதரின் பூஜை அறையை பார்க்கலாம். இந்த மினுமினுக்கிற லைட்டு வேண்டான்னு சொன்னேன். இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல, உங்கள் திருப்திக்காக இருக்கட்டும். எளிமையாக இருக்குது, சாமி படம் கம்மியாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம், பூஜை அறைக்குள்ளே போவோம். எப்படி இருக்குன்னு, கலசம் இருக்கா இல்லை, வளம்பரி சங்கு இல்லை, கோமச்சக்கர இல்லை, சாலி சாலம் இல்லை, கண்ணாடி இல்லை, மயிலரகம் மட்டும் இருக்குது. கலசம் மாதிரி ஒன்று இருக்குது, அது பரிபூர்ண கலசமானு எனக்கு தெரியல. அப்படியே கீழே வாங்க பார்ப்போம். பெருமாள் அழகாக இருக்கார், ஆனால் ஒத்தையாக பெருமாளை வச்சுருக்கீங்க. கலசம் மாதிரி இருக்குது, அதுக்கு தெய்வீக கலசமாக இருந்தால் ஓகே தான். அது தெய்வீக கலசமாக இருந்தால் எங்கே விநாயகர் தூண்டை காணுமே? இந்த செவத்தை இப்படி படங்கள் ஒட்டி வைக்காதீங்க. இதில் எந்த பலன்களும் இல்லைன்னு சொல்கிறேன், தவறு வரும்னு சொல்லலை, பலன்கள் இல்லை. வரம்புரி சங்கு பெருசு வச்சுருக்கீங்க, இன்னும் சின்னது வைங்க. சக்கரங்கள் நிறையா வச்சுருக்கீங்க. இது முறையாக ஒரு குருவிட்டு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கினீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ஆசீர்வாதம் பண்ணி வாங்கியிருந்தால் ஓகே, ரைட்டு, ஓகேம்மா. பெருமாள் படத்தை நல்லா இருக்கான, படம் நல்லா இருக்குது. அம்பாலும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கம்மா, லக்ஷ்மி தேவி பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளில இருக்க விநாயகர் ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்த சகோதரி செல்ஃபில் வச்சுருக்காங்க. கண்ணாடியேம்மா, நேரில் பார்த்து வைக்கிறதுக்கு தான்மா கண்ணாடி வைக்க சொன்னேன். சைடில் எதுக்குமா கண்ணாடி வச்சுருக்கீங்க? நேரில் பார்க்கணும். இந்த விநாயகர் வந்து என்ன மெட்டீரியல்னு சொல்லுங்கள், அதை எப்படி பராமரிக்கணும்னு நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் இந்த சகோதரி வாட்ஸ்அப்பில் எனக்கு சொல்லுங்கள். சுவாமி படங்களுக்கு பொட்டு நெத்தியில் வைங்கம்மா. கலசம் இந்த பூஜைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். கலசம் வைங்க, அந்த கண்ணாடியை திருப்பி உங்களை பார்த்த மாதிரி வைங்க. மயிலர்கள் இருந்தால் வாங்கி வைங்க. சுவாமி படங்களுக்கு பொட்டு நெத்தியில் அழகாக வைவிங்க. பொட்டு ரொம்ப முக்கியம். தெய்வீக பொருட்கள் வளமுடி சொங்கு கோமசு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி வைங்க. அன்னபூரணி இருக்குது, நல்லது, நீட்டாக இருக்குது. உங்கள் பூஜை நீட்டாக இருக்குது, பட் தெய்வீகமாக இருக்கானா அது கொஞ்சம் சந்தேகம்தான். காரணம் என்னென்னா, கலசம் வேணும். கலசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி ஓகே தான். முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக பொருட்கள் வாங்கிக்கோங்க.
அந்த செவத்தில் படம் ஒட்டி வைக்கிறத கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. வெள்ளருக்கு விநாயகருக்கும் தட்சிணாமூர்த்தி படம் இருக்குது, வெள்ளருக்கு விநாயகர் கட்டாயம் இருக்கணும். சரி, இன்னைக்கு நாலு சகோதரின் பூஜை அறை பார்த்தோம். பூஜை அறைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் சாமி படம் மட்டும் வச்சு சாமிக்கும் விட்டால் உங்களுக்கு சாமி வந்துடாதுங்க. பிரபஞ்சத்திலிருந்து தெய்வீக சக்தியை, தெய்வீக கதிர்வீச்சுகளை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் பூஜையில் இருக்கணும். நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி நிறைய பேச போகிறேன். பூஜை அறைங்கிறது தெய்வீக சக்தி ஈர்க்கக்கூடிய, இப்போ எப்படி கோயிலில் கலசம் அந்த வேலை வச்சு அந்த கலசத்திலிருந்து சக்தி இழுத்து கருவறைக்கு வருதோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு பூஜையில் தெய்வீக சக்தி இழுக்கக்கூடிய பொருட்கள் வெறும் படத்தை வச்சு கும்பிட்டா என்ன பரிபூர்ணத்துவம் கிடைச்சிடும்? உங்கள் மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கலாம், ஆனால் பரிபூர்ணத்துவம் கிடைக்குமான சந்தேகம் தான். அதனால் பூஜை அறைக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் சிறப்பாக பூஜை அறையாக இருந்தாலும் சரி, செல்ஃபாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீட்டாக அந்த ஆன்மீக பொருள் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன். அன்பானவர்களே, உங்கள் வீட்டு பூஜை நீங்கள் பார்க்கணும்னா இரண்டு நிமிடம் வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஏற்கனவே அனுப்பியிருக்கவங்க காத்துருங்க, நான் விரைவில் போடுறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.